பிராப்தி நமக்கெல்லாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது போதுமினோ நேரிடையில் சீர்மல் குமாய்ப்பாடி சீர்பச் சிறுநீர்கால் கூர்மேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணின் யசோதா இளம் சிங்கம் காமேணி செங்கன் கதிமதையும் போர் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாலோர் புகழே பணிந்தேனோ தன்மணி நோன்பின் தலைவன் நோன்பின் பயன் என விவரிக்கப்பட்டது. அடுத்ததாக பத்து பாடல்களில் கோகுல பெண்கள் அறிவுறுத்தப்பட்டு ஒரே இடத்தில் கூடப்பட்டார்கள். அப்படி முறையே வாயில் காப்பானை எழுப்பி பிறகு நந்தகோபரை எழுப்பி பிறகு நப்பினியினுடைய துணையோடு தன்னை எழுப்பினார்கள். அப்படி பெண்கள் வரைகொண்ட வழிமுறையாக அப்படி கண்ணனை நப்பின்னையின் துணையோடு எழுப்பினார்கள். அப்படி ஆடை அணிகலனையும் ஆடை அணிகலன் அப்படியெல்லாம் எந்தெருமானிடத்தில் பறை யாசித்து பெற்றார்கள். பறை கொண்ட ஆறு விளக்கப்பட்டது என்று சொன்னால் திருப்பாவை என்னும் 30 பாடல்களில் முதல் 29 பாடல்களில் பாவல் நோன்பு பற்றி விரிவாக பேசப்பட்டுள்ளது. அப்படி திருப்பாவையின் 30 பாடல்களில் முதல் 29 பாடல்களில் பாவல் நோன்பை பற்றி விரிவாக பேசப்பட்டுள்ளது. அப்படி அங்கு என்பது என்று சொன்னால் திருவாய்ப்பாடியில் திருவாயில் ராமானுஜதாசன் அப்படி அந்த இடத்தில் ராமானுஜதாசன் என்று அழைக்கும் பொழுது மதிப்பிற்குரிய ஆகின்றது வைஷ்ணவர்களுடைய நிலை. அதே போன்று ஆச்சாரியனுடைய நிலையையும் உணர்த்துவதாக இங்கே பட்டபிரான் போதை ஆண்டாள் எப்பொழுதும் தன் குருவாகவும் தன் தந்தையாக உள்ள தகப்பனாரை முதல் ஆசாரிகள் என்று சொன்னால் தன் தகப்பனார் பெரியார்வார். அப்படி பெரியாழ்வாருடைய பேரை என்று சொல்வார்கள். எந்த ஒரு பிள்ளையும் தன் தகப்பனுடைய பெருமை சொல்லி எப்படி தன் தகப்பனுடைய பெருமையை சொல்லும் விதமாக இங்கே பெரியாழ்வாருடைய மகள் கோதை என்று சொல்லுவதையே பெருமையாக எண்ணக்கூடியவள் நம் ஆண்டாள் பிராட்டி. அப்படி நாம் எண்ணுகின்றோம் என்று சொன்னால் ராமாயணத்தில் ரகுராமச்சந்திர மூர்த்தி இந்த தந்தையுடைய வாக்கை தட்டாமல் தானகத்திற்கு சென்று ராவணனை அழித்து அப்படி என்னுடைய தந்தையின் வளர்ப்பு காரணமும் என்னுடைய தந்தை என்னை வளர்க்கப்பட்ட விதம் என்று தந்தையை உயர்த்திய பிள்ளைகள் வேகத்தில் தந்தையுடைய உயர்ந்தநிலை காட்டக்கூடியது போன்றே இங்கு பெரியாழ்வாரால் கோதை என்ற இயற்றத்தை பிராட்டி காட்டுகின்றார். எப்படி என்று சொன்னால் அதாவது தன் பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்திருந்தாலும் எம்பெருமானுக்கு மாமனார் ஆன அந்த ஆண்டாள் பிராட்டி தன் தந்தைக்கு ஏற்றத்தை காட்டினார் அல்லவா. அதுபோன்று எப்பொழுதும் தன்னுடைய தந்தையினுடைய பெயர் காரணம் அதாவது தந்தையின் உஞ்சுமாருக்கு ஆண்டாள் அதாவது பெரியாழ்வார் அரங்கனுக்கு
கண்களே சேவை செய்து தொண்டு செய்து வந்தார். அப்படி நீலாதேவியினுடைய அம்சமாக ஆண்டாள் பிராட்டி அவதரித்து அதான் சொல்வார்கள், என்ன தவம் செய்தனை ஏசோதா, என்ன தவம் செய்தனை, புவனங்கள் படைத்தவனை அம்மா கையை கட்டி குரல் கட்டி வாயை பொத்தி நேர்க்க செய்த அம்மா, என்ன தவம் செய்தனை. அதுபோல பெரியார்வா கோதை என்று சொல்லக்கூடிய நீலாதேவியினுடைய அம்சமாக அப்படி அந்த பிராட்டியினுடைய தந்தை என்னும் பெயர் காரணத்திற்காக பேருக்காக பெரியாழ்வார் செய்த எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதுபோல கண்ணனை ஈன்றெடுக்கும் பொழுது முற்பிறவியில் அந்த வசுதேவன் என்று சொல்லக்கூடிய தேவகி முன் ஜென்மத்தில் யாகங்களை செய்து அப்பேற்பட்ட பக்தி நிலையின் காரணமாக கண்ணன் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக அவதரித்தார். அப்படி அவதரிக்கும் பொழுதே தன் திருமார்பில் மகாலட்சுமியும் அவதரித்த நிலையோ, அப்படி எம்பெருமான் ஒரு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படி பெற்றப்பட்ட பெரும் பாக்கியத்தை செய்திருக்க வேண்டும். அதுபோல பிராட்டி இங்கே பெரியாழ்வார் ஆண்டாள் பிராட்டிக்கு தந்தை என்கின்ற ஸ்தானத்திற்கு எவ்வளோ ஒரு பாக்கியத்தை செய்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையை நமக்கு அறிவுறுத்தி அங்கே ஆண்டாள் பிராட்டி கோதை நாச்சியார் என்று சொல்லக்கூடிய நிலைவாக்கில் கோதை அதாவது தன் தோழிகளை அழைத்துக் கொண்டு அப்படி நந்தகோபர் யசோத நம்பின்மை பலராமன் இவர்கள் ஏன் என்று சொன்னார், ஒரு பரம பதத்தை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு கோவிலுக்கு வருகின்றோம் என்று சொன்னாலும் அங்கே முதல் நிலையாக ஒரு கோவிலுக்கு வருகின்றோம் என்று சொன்னால் கொடிமரம் துவாரபாலகர் அங்கே ஆஞ்சநேயர் கருடாழ்வார் கோவில் காப்பா பின்பு பிராட்டி இந்த ஜீவாத்மாக்களுக்கு பரமாத்மா என்று சொல்லக்கூடிய எந்தருமானிடத்தில் தாயார் என்றும் பாலமாக இருந்து நம்மை எல்லாம் பரம பதத்தை சேர்க்கக்கூடிய பரம பதநாதத்தில் சேர்க்கக்கூடிய நிலையை நமக்கு உணர்த்துவது போன்று இந்த நிலைப்பாடாக சென்று அதுபோல பிராட்டி இங்கே அவதாரம் செய்தது அன்று பன்றியாக உருவெடுத்து அங்கே பூமியை கடலில் வீசப்பட்டு அந்த அசுரனை அழைத்து பூமியை மீட்டு பிராட்டி தன் முகத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பன்றியாக இருக்கக்கூடிய அவதாரத்தில் வராக அவதாரத்தில் அந்த மூக்கின் மேல் அமர்ந்து கொண்டு அப்போது சொன்னார்கள், பாமாலையாகவும் மாலையாகவும் நீ இருந்து தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற நிலையை எம்பெருமான் சொன்னார். அப்போது தாயார் சொல்கின்றார், சுவாமி தங்கள் திருமுகத்தை அமர்ந்து பூமியை நீட்டி என்னை தங்கள் திருமுகத்தில் கொண்டு வந்ததன் காரணமாகவும் தாங்கள் உத்தரவிட்டால் போதும் சுவாமி, நான் அவதாரம் செய்து அந்த நிலையை செய்கின்றேன் என்று சொல்லி அப்படி அந்த நிலையின் காரணமாக இந்த பூலோகத்தில் பெரியாழ்வாருக்கு மகளாக அவதரித்து அந்த நிலையை இப்பொழுது பெரியாழ்வார் எந்த பாக்கியம் செய்திருக்க வேண்டும். பெரியாழ்வார் ஆண்டாள் பிராட்டிக்கு
தந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு எவ்வளோ ஒரு பாக்கியத்தை செய்திருக்க வேண்டும். அதுபோல இந்த முதல் காட்சியில் நமக்கு பிரான் என்றார் உலக நன்மைக்காக வாழ்ந்தவர். அப்படி கோலை யாருடைய வளர்ப்பு என்று சொன்னால் பெரியாழ்வாரால் கோலை வளர்க்கப்பட்டால். அப்படி கோதையினுடைய தந்தை என்று சொல்லவில்லை, கோதையால் பெரியாழ்வார் கோதை தந்தையினுடைய முதல் பெயராக வைத்து பின்பு மகளினுடைய பெயர் வருவதாக மிக அற்புதமாக தந்தையினுடைய பெருமை உயர்த்தி காட்டுவதை போன்று அமைந்துள்ளது. அப்படி கோதையை சொன்ன இத்தொடரில் சொன்ன எதற்கு பொருத்தம் என்று சொன்னால், தனது உள்ளுணர்வாலே தன் உள் உணர்வாலே உயர்ந்து அப்படி சொன்ன பாடல்கள் செய்திகள் பல. ஆகினால் கோதை சொன்ன இத்தொடர்களில் என்பதாக பொருத்தமாக விளங்குகிறது. அப்படி கோதையின் கீழே எத்தனை பாடல்கள் என்று சொன்னால் 30. சங்க தமிழ் மாலை என்றது ஏன் அப்படி என்று சொன்னால், சங்ககாலம் முதல் சிறந்து விளங்கும் திருமால் நெறியை மூத்த மொழியால் தமிழ், மூத்த மொழி என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழியை அமைத்து தொடுத்து அப்படி பார்த்து பார்த்து வார்த்தைகளை போர்த்து எக்காலத்திலும் புதுமையான விளக்கங்களை ஆராய்ந்து நமக்கெல்லாம் உருமாலையை போர்த்ததை போன்று இங்கு தமிழ் என்று சொல்லக்கூடிய சொற்களால் மாமாலை என்று சொல்லக்கூடிய வாடாத மாலையை நமக்கு அருள் செய்த பிராட்டி. அப்படி பாவை பிரபந்தம் அப்படி அனுபவிக்க வேண்டிய பாடல்கள் எனவும் கூறப்படுகின்றன. அப்படி ராக்கி நமக்கெல்லாம் பாமாலை என்று சொல்லக்கூடிய திருப்பாவை அருள் செய்து அங்கு நிகழ்ந்த பாவை சரித்திரத்தை இங்கு உரைப்பவர் யார் என்று சொன்னால் திருமால் அடியார்கள். பட்டம்பிரான் எப்படிப்பட்டவர், அழகிய புதுமையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிறந்தவர், சிறந்த கமல மலர்களை மாலையாக கூடி மகிழ்பவர். அப்படி சூடி கலைந்ததுதான் அப்படி பட்டம்பிரான் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடாக கோதை நிலையில் சொல்லி அச்சை அன்றைய பாவை நோன்பை ஆண்டார் திருப்பாவையில் அருளினார். இன்று திருப்பாவை ஓதுவதால் நமக்கு என்ன பயன்? அப்படி என்றால் ஈரண்டு ஈரண்டு நான்கு தோள்களை உடையவனோ கண்ணனு அப்படி கம்சனை அழிக்கும் போது வரை கண்ணன் பிறக்கும் பொழுதே நான்கு கைகள் சங்கு சக்கரம் அபேகஸ்தமாக அவதாரம் செய்தார் வடமுதலில். அப்படி தாயினுடைய சொல்லை கேட்டு தாயினுடைய சொல்லை கிணங்கிய மகனாக இருப்பதினால் அந்த கம்சனினால் தனக்கு பாதகங்கள் விளைவிக்கவில்லை என்பதின் காரணத்திற்காக அப்படி தாயினுடைய சொல்லை இணங்க நான்கு கைகளையும் பார்த்து சங்கு சக்கரத்தை பார்த்தால் என்று சொன்னால், அப்பா உன் தாய்மாமனான கம்சன் கொடியவன் சிறு பிள்ளை என்றும் தயங்காமல் உனக்கு பெருவிடலை. அப்படி அற்புதமாக நமக்கு வடமொழி சொற்களாலான தரிசித்த உற்பத்தி கிருஷ்ண பாராத்தியம் என்று சொல்லக்கூடிய திருப்பாவைக்கு தனியாசனப்பட்டவருடைய மூலமாக நமக்கு அருள் செய்தார். ஆண்டாள் பிராட்டியினுடைய திருப்பாவைக்கு பராசரப்பட்ட தனியனை நமக்கு அருள் செய்தார். அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் உயர் கொண்டாரினுடைய தைரியம் என்று சொன்னால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அன்னங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்து வரக்கூடிய தெருக்களில் நடந்து வரக்கூடிய அன்ன பறவைகள் எப்படி என்று சொன்னால், இதோ நம்முடைய ஆண்டாள் கோஷ்டிகளை
உங்களை சொல்லக்கூடிய அடியார் திருநங்கள் அங்கே அற்புதமாக அந்த வீதிகளில் நடந்து வருவதை சாதாரண சொல்லலாம். ஆனால் அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதர்கள், பாகவத உத்தமர்கள் இவர்கள் நடந்து வருவதை அன்ன பறவைகளுக்கு ஒப்பாக ஆண்டால் அமைத்தால் அந்த வரிகளை. அப்படி நமக்கெல்லாம் இந்த திருப்பாவை அருள் செய்து திருப்பாவின் பெருமை என்பது என்னவென்று சொன்னால் பாதகங்களை போக்குவோம். எப்படி சொன்னார்கள்? வருவுக்கு காட்டக்கூடிய நிலையானது போயா விழியும் முகதருவான் நின்றனும் தீயினில் தூசாகும் செப்பேரோ நிர்பாவாய். மானிடராய் பிறந்த நாம் எல்லாம் வாழ்வாங்கு வாழக்கூடிய இரண்டாவது பாசனத்தில் வினவுவது போன்று வாழ்வாங்கு வாழ பிறந்த நாம் எல்லாம் பிராட்டியினுடைய பாசனத்தை நாம் பாடி அதன் பொருள் உணர்ந்து அதையேதான் சொல்லுகின்றார்கள். முப்பதும் தப்பாமல் ஒரு பாசனத்தை கூட மீதம் வையாமல், எப்படி ஒரு பாசனத்தையும் மீதம் வையாமல் முப்பதும் தப்பாமல் இங்கே பரிசுரிப்பார் இரண்டு மால்வரத்தில் செங்கன் திருமாவளார். திருமாலுடைய அருள் கடாட்சமானது. அப்படி இந்த திருப்பாவியுடைய பெருமையே பாதகங்களை தீர்ப்போம். நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகளை போக்கி மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறந்து நாம் சம்சார சாகரத்தில் இருந்து விடுபட்டு பரம பதம் என்று சொல்லக்கூடிய பரம பதத்தை, அதாவது நம்மெல்லாம் ஜீவாத்மாக்கள், அப்படி பரமாத்மாவிடம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உண்டான நிலைகளை காட்டி இதையேதான் எப்படி நாங்கெல்லாம் பரம பதம் அடையக்கூடிய வழியை ஐந்து நிலைகளாக நமக்கு வலியுறுத்தி காட்டிய அதற்கு உண்டான பறை என்று சொல்லக்கூடிய அருள் என்று பறைக்கான பொருள்களை வியாபித்து கண்ணனிடம் பெற்று அப்படி இந்த முப்பதாவது பாடலில் பறை என்று சொல்லக்கூடிய பொருள் அருளை பெற்று வாழ்வில் நாமெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்து அப்படி பாதகங்களை போக்கக்கூடிய திருப்பாவையை நாம் அனுபவித்து நம் வாழ்வில் பரம அனுபவித்து பொருள் உணர்ந்து பரம பதத்தை அடைவோம் என்று சொல்லக்கூடிய நிலையை நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றால் ஆண்டால் பிராப்தி. அப்படி திருப்பாவையை அறியாமல் இருப்பது என்று சொன்னால் இந்த மையகத்தில் பிறந்த ரகுராமச்சந்திர மூர்த்தி எப்படி அங்கனொருமதில் கூடை சூழ் ஐயோத்தி என்னோம் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெண்கதிரோல் குலத்திற்கு ஓர் விளக்காய் தோன்றி இந்த மின்முழுதும் உயர் கொண்டு தன்னை செங்கனோடு தரி முகிலை ராமன் தன்னை திருச்சித்திரம் கூடம் தன்னுள் என் கருத்தணி முதல்வனை எந்தெருமான் தன்னை திருநகர் திருச்சித்திரம் கூடம் தன்னுள் என் கருத்தணி முதல்வனை என் பெருமான் தன்னை கண் குளிர காணும் அண்ணா என்னாரோ. அப்படி எந்தெருமான் ரகுராமச்சந்திர மூர்த்தி மனிதனாக வாழ்ந்து காட்டி ஒருவனுக்கு ஒருத்தியாகவும் நிலைவாட்டை காட்டி நமக்கெல்லாம் அவதாரம் செய்து நமக்கெல்லாம் நிகழ்த்தக்கூடிய அந்த இந்திரமாவுடைய வழியாகவும் இதையெல்லாம் நாம் அறிந்து பாரத போரில் தர்மத்தை இழக்கும் பொழுது அந்த நிலையில் தர்மத்தின் காரணமாக துரியோதனன் நாட்டை இழந்தான், நகரத்தை இழந்தான், தன் சேனைகளை இழந்தான், தன் தம்பிமார்களை இழந்தான், 99 தம்பிமார்களை துரியோதனன் இழந்தான். அப்படி
திருதராஷ்டிரரும் துரியோதனனுடைய தர்மத்தின் நிலை இல்லாமல் அதர்மத்திற்கு பாடுபட்டதினால் நடந்த நிலை. கடைசியில என்ன பண்ணா, ஊசி நாட்டை கூட அந்த இடத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவன் அந்த நாட்டை ஆண்டானா? இல்லையே. அப்படி தர்ம வழியாக சொல்வதற்காகவும் அதர்ம வழிகளை கைவிட்டு என்னும் அதான் சொல்வார்கள். ஒரு பசு இருக்கின்றது, அந்த பசுவானது தன் கன்றுக்குட்டி இறந்து விட்டால் அந்த கன்றுக்குட்டியினுடைய தோலை எடுத்து அந்த கன்றுக்குட்டியாக பாவனம் செய்வார்கள். எப்படி என்று சொன்னால், வைக்கோல் என்பதை அந்த கன்றுக்குட்டியினுடைய வயிற்று பகுதியில் அடுக்கி அதை ஒரு கன்றாக பாவிக்க செய்வார்கள். அப்படி அந்த வைக்கோல் மேல் அந்த கன்றுடைய தோலை போர்த்தி, கன்றுடைய தோலை போர்த்தி பகவானிடத்தில் அந்த தாய் பசுவிடம் எடுத்து செல்வார்களாம். அப்படி எடுத்து செல்லும் பொழுது ஏனென்று சொன்னால் பசு மிகவும் அறிவு ஜாஸ்தி. அந்த நிலைவாக்கில் அங்கு அந்த கன்று இருந்தவுடன் பாலை தருவதற்கு இணங்காது. அந்த நிலைக்காக அந்த கன்றுவினுடைய தோலை போத்தி உள்ளே வைக்கோலை வைத்து அந்த இறந்த கன்று பகுதி மடியில் எடுத்து வைத்தவுடன் அந்த தாய் பசு அந்த பாலை சொரியுமா? பாருங்கள், பல்லல் பசுக்கள் என்று சொல்கின்றோமே, அதை போன்று இதை ஓமையாக வைத்து திருப்பாவை என்னும் ஓர்வையில் போத்தி சென்று எம்பெருமானிடத்தில் நாம் அவனிடத்தில் சரணடைந்தோம் என்று சொன்னால் நாம் செய்த பிழைகளை பொறுத்து காத்து ரட்சித்து எம்பெருமான் அனுகிரகம் செய்வார். தாய் பசு எப்படி தன் கன்று குட்டியினுடைய தோலை போட்டு எடுத்து போய் எடுத்து சென்று மடியில் வைத்தால் பால் சுரக்கின்றதோ அதுபோல லோக ரட்சகனான எம்பெருமான் திருப்பாவை என்னும் பாவையை பாடி பாசுரத்தை இசைத்து திருப்பாவை என்னும் பாசுரத்தை பாடி அதை நாம் அனுபவித்து அந்த திருப்பாவையுடைய போர்வை போத்தி எதிர்மாரத்தில் சென்றோம் என்று சொன்னால் நாம் செய்த பாவங்களை எல்லாம் தீர்த்து பரமநடை என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருவழியில் சரணடைந்தோம் என்று சொன்னால் பறையன் என்ற பெரும் மருளான பரமபதத்தை எம்பெருமான் அனுபாலிக்க செய்வான் என்கின்ற உவமை கருத்து அதுபோன்று நமக்கு உணர்த்துகின்றது. அதையே பரமநடை காக்கின்ற நிலையோ ராமாயணத்தில் எப்படி சீதை என்று சொல்லக்கூடிய புறம் பேசும் நிலை, எப்படி புறம் பேசுது என்று சொன்னால் இங்கு இருவர் இருக்கும் பொழுது இல்லாத ஒருவரை பற்றி நாம் பேசினோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி? சூர்பனகை ராமனின் ஆக சீதை வென்றால் எப்பொழுதும் ராக்கியினுடைய அனுகிரகத்தோடு எந்தருமானை நாம் அடைக்கலம் கொண்டோம் என்று சொன்னால் நம்மளை எந்தருமான் காத்து அருள் புரிவான். ஆனால் அங்கு சூர்பனகை எந்தருமான் மட்டுமே ஆசைப்பட்டு சொல்லும் வார்த்தைகளை ஏற்காமல் நாங்கள் ஏகப்பத்தினி விரதன் ரகுராமச்சந்திரமூர்த்தி ஆகையினால் எந்த ஒரு பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று சொல்ல அந்த ராமனுடைய அழகில் மயங்கி அந்த அழகின் நிலைப்பாட்டாக இவளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி லட்சுமணனிடத்தில் அனுப்ப லட்சுமணன் சொல்லி கேட்காதனால் அந்த சூர்பனையானவர்களுக்கு மூக்கை அடித்து தள்ளினான். கோபம் கொண்ட சூர்பனகை ராவணேஸ்வரன் சொல்ல அப்பொழுது ராவணேஸ்வரன்
என்ன சொல்றார்? சீதையும் இல்லை அங்கு, ராமரும் இல்லை, லட்சுமணும் இல்லை. ஆனால் ராமனுக்கு என்ன சொல்கின்றார்? சீதை ராமன் லட்சுமணன் இல்லாத இடத்தில் அவதூறு புறம் பேசுகின்றார், தவறு பேசுகின்றார். எப்படி அண்ணா? சீதை என்று மகாலட்சுமி இருக்கின்றார், அவள் முன்னணியில் உன் சிம்மாசனத்தில் அவள் காட்டில் அவன் அருகே இருப்பதை விட உன் அருகில் இருந்தால் ஒரு மனுஷன் சொல்லுவாங்க, பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை. அது போன்று ராமேஸ்வரன் தங்கையினுடைய வார்த்தை கேட்டு மதிமயங்கி அப்படி பிரார்த்தியினுடைய நிலைக்காக மாறி சிலை மாறாக மாறி ஆட சொல்ல சீத்தை அன்னையை கவர்ந்து வர அப்படி கவர்ந்து வந்து அங்கே இலங்கையில் சிறை வைத்து கடைசியில் என்னாயிற்று? தர்மத்தின் வழியாக நிலை மாறி உரம் பேசி ஆரம்பித்த செயல் எங்க போய் முடிந்து பாருங்க. அப்ப அந்த நிலையானது என்னாச்சு? ராவணேஸ்வரன் தன் மகனை இழந்தார். தன்னுடைய அருள்பெரும் வீரனான கும்பகரணனை இழந்தான். அங்கே ராகியை சேர்த்து ராமனிடத்தில் சேர்த்து வைக்க பாடுபட்டதினால் அங்கே இன்று வரை விபீஷன் சிரஞ்சீவியாக இருக்கின்றான். அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் இன்று வரை சிரஞ்சீவியாக இருக்கின்றான் என்று சொன்னால் எந்திரமானத்தில் சரணடைந்து பிராட்டியை ராமனிடத்தில் சேர்க்க இப்படி இந்த நிலைக்கு பாடுபட்டதினால் இன்று வரை இதிகாச புராணம் ராமாயணத்தில் சிறந்த இடத்தை பெற்றுள்ளார் விபீஷணன். அப்படி நாம் இந்த திருப்பாடல் பாடி நம் வாழ்வில் உயர வேண்டும் என்று சொல்லி அதைதான் ஆண்டவர் காட்டி சொல்லியிருந்தால் இரண்டாவது பாசுரத்தில் வையத்து வாழ்ந்தால் இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ பிறந்தவர்களே. அப்படி இந்த திருப்பாவையை ஐயந்தும் அறியாத மானிடர் வையம் சுமப்பது இந்த பூமி சுமக்கிறதே பாரம் பாரம் என்று குறிப்பிட்டார்கள். அதுபோல ராமேஸ்வரன் சுற்பனகை புறம் பேசினார்கள். இல்லாத ஒருவரின் இல்லாத இடத்தில் புறம் பேசிய காரணம் ராமேஸ்வரன் அந்த வார்த்தையை கேட்டதினால் நாட்டை இழந்தான், தம்பியை இழந்தான். அப்படி விபீஷணனை அவனிடத்தில் இழந்தான். அப்படி அந்த நாட்டை ஆண்டானா? இல்லை. தவறான வழியில் செல்லக்கூடிய யார் ஒருவரும் இந்த நிலையெல்லாம் உணர்த்தி நம் வாழ்வில் நாம் கடைபிடித்து வாழக்கூடிய நிலைகளை அற்புதமாக என்ன பார்க்கின்ற புறம் பேசும் என்ற செயலை நாம் செய்யக்கூடாது. இதைதான் இரண்டாவது பாசனத்தில் புறம் பேசக்கூடாது, பொய் உரைக்க கூடாது என்று செய்யத்தக்கவை செய்யக்கூடாதவை என்ற நிலையை ஆண்டால் பிரட்டி நமக்கு அற்புதமாக வியாபித்து காட்டியுள்ளார். அப்படி இந்த பாசல்களின் நிலையாக திருமொழி என்ற தன்னுடைய இன்னொரு பிரபந்தத்தில் நூலில் திருமாலின் சோலை இறைவனுக்கு வெண்ணையும் அக்கார வடித்தலையும் இனிப்பு நூறு கலை அண்ணனாக பாதித்தார். அதனை செயலில் நிறைவேற்றி ராமானுஜரே எம் அண்ணர் உருவ வடிவ ஆண்டால் அச்சை அழைத்ததாக வரலாறு. அப்படி குறைகொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்லக்கூடிய நிலையில் ராமானுஜர் ஆண்டாள் காட்டியினுடைய அண்ணனாக நிலையில் அண்ணன் ஸ்தானத்தில் அப்படி இருந்தார். அது போன்று நம்மெல்லாம் நம் வாழ்வில் எப்படி ரகுராமச்சந்திர மூர்த்திக்கு சீத்தை, அப்படி ராமனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது உடன் பிறந்த அண்ணன்மார்கள் மற்றுமார்கள் இல்லாமல் அப்போது குரு அழிக்கும் பொழுது இல்லாத நிலை, கண்ணன் ருக்மணியை திருமணம் செய்யும் பொழுது ருக்மி ருக்மணியுடைய அண்ணன் ருக்மி அவன் சொன்ன வார்த்தையை திருமணம் செய்யாததினால் அவன் திருமணத்திற்கு வராமல் கண்ணனிடம் எதிர்த்து
அப்படி அந்த நிலைப்பாட்டில் அங்கும் அந்த அண்ணன் இல்லாதவர்களை உண்மைக்கு அதை போற்றியவளே ஆண்டாள் காட்டின் பாசனத்தில் கொடுத்துள்ளார். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா ராம அவதாரத்திலும் ருக்மணியுடைய திருமண அவதாரத்தில் அண்ணன் இல்லாத நிலையை ராமானுஜரை ஏனென்று சொன்னால் இல்லத்தை சேராக்கும் செல்வன் நற்செல்வன் தங்காள் யாருடைய தங்கையா? நற்செல்வனுடைய தங்காய். நற்செல்வன் யார்? ராமனுக்கு தொண்டு செய்த லட்சுமணன். அப்படி அப்பேற்பட்ட பெரும் பேர் பெற்ற நற்செல்வன் ஆண்டாள் பிராட்டியுடைய அண்ணனவான நிலைக்கு அற்பட்டது. இப்படியெல்லாம் இந்த முதல் பாடலில் தத்துவம் அறிவுரை என்று சொல்லக்கூடிய இறைவாக்கின் மிகவும் தேவையான ஆர்வமே மிக முக்கியமானது. அதை குறித்து இரண்டாம் பாடலில் கூறப்படும் நோக்கத்தை அடையும் வரை வசதிகளை பற்றி கவலைப்படாத நிலை, பரம நடைபாடு என்று சொல்லக்கூடிய நிலை முதற் பாடல் நாராயணன் நமக்கை பார்த்திருப்பான். இரண்டாவது பாடலில் பரம நடைபாடு, மூன்றாவது பாடலில் இறைவழிபாட்டை பேரின்பத்து தரும். என்றாலும் வழிபாட்டிற்கு மற்றைய உலக இன்பங்களை கிடைக்கும் என்பதின் நிலையும் உலக அளந்தவனையும் சென்னென்று தென்னிலங்கை என்ற அவனுடைய போற்றியான திருவடியை போற்றியவர் ஆண்டாள் பிராட்டி. அப்படி ஐந்தாம் பாடலாக அறிவுறுத்தும் நிலை இறைவழிபாடு எல்லாவித பாவங்களையும் போக்கும். இறை வழிபாடு நாம் செய்த பாவங்களை தீர்க்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதும் ஆறாவது பாடலில் தரும் அறிவுரை நாம் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஆக இறைவனை எப்படி கூடி இருந்து குளிர்ந்தேனோ என்பாவாய், எப்படி சொல்லியிருந்தோம் அது போல உண்பதோ கூடி உண்ண வேண்டும், இறை நிலையை கூடி அனுபவிக்க வேண்டும். அந்த நிலையை நமக்கு அற்புதமாக வியாபிக்கின்றார் ஆண்டாள் பாட்டி. அப்படி ஏழாம் பாடலுடைய போதனையாக இருப்பது இறை அனுபவத்தில் விவாதங்கள் இனிமை மிக்கவதாக இருக்கும். அப்படி எட்டாவது பாடலில் காட்டும் நல்வழியானது இறை அனுபவத்தில் இறை அடியாரை முன்னிட்டு செல்வது இணைத்து செல்வது அவசியம். அப்படி ஒன்பதாவது பாடலில் காட்டும் நல்வழியாக சொன்னால் இறை அனுபவத்தில் திளைப்பவர்களும் இறை அனுபவத்திற்கு உரிபவர்களும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப புதிதாக ஒருவர் நம் கோஷில் சேர்ந்து ஆண்டாள் பிராட்டியினுடைய பாசுரத்தை பாடக்கூடிய நிலையில் சொன்னால் அவர்களையும் நம் கோஷ்டியில் சேர்த்துக் கொண்டு இறை அனுபவத்தை அனுபவிப்பதே அங்கு பொருத்தமானது என்று வலியுறுத்துகிறார்கள். அப்படி பத்தாவது பாடல் தரக்கூடிய அறிவுரை இறை அனுபவம் பெற்றவர்களின் தொடர்பை பெறவும் அவர்களுடன் இணைப்பை தொடரவும் முயல வேண்டும். அடியாரிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அடியாரிடத்தை கண்டால் ஏன் என்று சொன்னால் அரசனானவன் அரசாட்சி செய்ய வரும் பொழுது அங்கே அந்த முனிவருடைய பேர் என்பது அகற்றி மகிழ்ச்சி அந்த அரசனுடைய அரசாட்சி அவருடைய இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த அரசன் திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய எந்தருமானுக்கு அபிஷேகம் செய்து பகவானுக்கு அப்படி தொண்டு செய்யக்கூடிய நிலை அகத்திய மகாலட்சி வராத வந்ததையும் கண்டு அவருக்கு உண்டான வரவேற்பு நிலை அதை செய்யாத காரணத்தினால் அடியார் வந்ததை அவர் எந்த நிலையும் செய்யாத காரணத்தினால் அப்போது அகத்திய மகாலட்சி இந்த ராஜனுக்கு சாபத்தை கொடுக்கின்றார். அப்படி என்று சொன்னால் பாவத்தை நாம் பல தர்மங்களில் பல நிலைகளில் அதை ஈட்டி சரிபடுத்தி விடலாம். ஆனால் சாபம் என்பது அனுபவித்தே தீர வேண்டும்.
எப்படி அங்கே கல்லாய் கிடந்த பெண்ணை 14 ஆண்டு காலம் கல்லாய் கிடந்த பெண் ராமனுடைய திருப்பாதத்தில் இருக்கும் துகள் மண்கள் அப்படி காற்றில் வீசி சென்று அந்த கல்லின் மேல் பட்டவுடன் சாபம் தீர்ந்ததோ அது போன்று பாவத்தை பரிகாரம் செய்து தீர்த்து விடலாம். ஆண்டால் பாருங்கள், உணர்த்தக்கூடிய நிலை பாவத்தை பரிகாரம் செய்து தீர்க்கலாம், சாபத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அது போன்று அகத்தின் மகரிஷி அந்த ராஜனுக்கு சாபத்தை விடுகின்றார். எப்பொழுது நீ மமதை ஆணவம் அகந்தி உள்ளாயோ, அகந்தியாக உள்ளவர் நீ, யானையாக பிறக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்து அப்படி அந்த சாபத்தின் வாயிலாக யானையாக பிறந்து இந்த பக்தி நிலை அடுத்த பிறவியிலும் அந்த யானையாக பிறந்தாலும் அதில் அந்த பக்தி நிலை ஒற்றிக்கொள்ள அந்த யானையானது சகதியில் இருக்கும் தாமரை பூவை எடுத்து சென்று எதிர்மானுக்கு சமர்ப்பிக்க அனுதினமும் செய்கின்றது. ஆக சகதி என்பது துர்நாற்றம் உள்ளதுதான், சேர்த்து முளைத்த செந்தாமரை அனுதினமும் பறித்து எதிர்மானுக்கு பூஜிக்க எஜேந்திரன் அனுதினம் அதை நிஷ்டையாக எடுத்து செய்து வரும்பொழுது முதலை காலை பற்றி கொண்டு அப்பொழுது தண்ணீர் முதலைக்கு பலம், யானைக்கு தரையில் பலம். அப்படி தண்ணீரில் இருக்கும் போது யானை தன் பலத்தை இழந்து முடியாத நிலையில் எம்பெருமானை ஆதி மூலமே என்று அழைத்தது. சனி நேரம் கூட தாமதிக்காமல் எம்பெருமான் பார்க்கடையில் இருந்து பறந்து வந்து கஜேந்திரன் என்னும் யானையை ரட்சித்து காத்து காட்சி தந்து அறியினான். அப்படி என்று சொன்னால் அப்பொழுது நினைக்கின்றது, ரட்சித்தவுடன் யானை பேச ஆரம்பித்து விட்டது. என் பெருமானே, நான் கூட சாபத்தை கொடுத்தான் என்று நினைத்தேன். அகத்திய மகாலட்சி அடியார்கள் கொடுக்கக்கூடிய சாபம் கூட நல்படியானது என்று சொன்னால், எத்தனை தவம் புரிந்தாலும் என் பெருமானுடைய திருவடியும் அவனுடைய பாதாதி தேசத்தை பார்க்க கிடைக்க முடியாத அந்த நிலை மகரிஷியின் காரணமாக நான் ராஜாவாக இருந்து அடுத்த ஜென்மத்தில் என்னவாக பிறப்போமோ, எத்துணை ஜென்மம் எடுத்தாலும் அந்த எவ்வருவாரை சேமிக்கக்கூடிய கண்டால் கண்ட நிலையை கிடைக்குமா, கிடைக்காது. அப்படி என்று சொன்னிடம் ஆண்டால் எப்படி அடியார் மக்களை கண்டவுடன் தன்னிடத்தில் அடியாரை கண்டு சேமிக்க வேண்டும் என்று அதுபோல அடியார் கொடுத்த சாபம் கூட எம்பெருமானை சேமிக்க அனுபவிக்க கண்ணார கண்டு அனுபவிக்க நிலை. அப்ப அடியார் கொடுத்த சாபம் அடியாருடைய வார்த்தை நல்லதாகவே இருக்கும். அப்ப அகத்திய மகரிஷி பார்த்தீர்களா, இவன் எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிறான், சாபத்தின் பேராக எம்பெருமானை சந்திக்க வைத்து சேமிக்க வைத்த நிலையில் இந்த நிலையெல்லாம் பார்த்து நமக்கு ஆண்டாள் பிராட்டி நம் வாழ்வில் வாழ்ந்து இந்த நிலைகள் மூலமாக நாம் அதைத்தான் கூறுகின்றார் திருப்பானார். அமலநாதிபிரான் என்று சொல்லக்கூடிய அமலநாதிபிரான் இது உன்னை கண்ட கண்கள மற்றொன்றினை காணுகின்றோம். பெருமானே, அங்கே லோகசாரங்கள் முனிவர் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் செய்யக்கூடியவர் ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானுக்கு அந்த திருப்பாணாழ்வார் எழுந்து செல்லாமல் எம்பெருமானுடைய சிந்தனையின் காரணமாக வந்து காவிரி கரையில் அமர்ந்து யாழ் இசைத்து பாடிக்கொண்டிருக்க வேளையில் லோகசாரங்கள் வர அதை கவனிக்காமல் எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி நிலையால் அவர் எழுந்து செல்லாமல் அதை உணர்த்த கல்லை எடுத்து அவர்கள் வீச நெற்றியில் அந்த ரத்தம் சொரிய அங்கே வந்து பார்த்தால் அரங்கனிடத்தில் நெற்றியும் ரத்தம் சொரிகிறது. மறுநாள் திருப்பாணாழ்வாரை லோகசாரங்க முனிவரே அவரின் தோளில் சுமந்தவர் வேண்டும். நாம் எப்பயாவது பார்த்தோமே எத்தனை அம்சவாகனம்
சிங்கவாகனம், கருட வாகனம், அனுமந்த வாகனம் என்று சொல்கின்றோமே, மனித வாகனத்தில் எந்தருமான் வந்துள்ளானா? கிடையாது. ஆனால் லோக சாரங்கர் அந்த திருப்பாடாழ்வாரை தோளில் சுமந்து வந்தார். அப்படி ஸ்ரீரங்கத்தில் தோளில் சுமந்து வந்து அங்கே அரங்கனிடத்து சென்று அரங்கனை கண்ணால் கண்டு அனுபவித்து அமலநாதிகளாக பாடினார். கொண்டல் மன்னனை கோவலனால் வெண்ணை உண்ட வாயினை, கொண்டல் மன்னனை கோவலனால் வெண்ணை உண்ட வாயினை. சென்று ஜோதியாக அரங்கனிடத்தில் ஜோதியாக சேர்ந்து விட்டார். அப்படி ஆண்டாள் பிராட்டியோ, அப்படி திருப்பாடாழ்வார், இவர்கள் இருவர் மட்டுமே எம்பெருமானிடத்தில் சென்று ஐக்கியமானார்கள். அப்படி நமக்கு இந்த நிலையெல்லாம் அடியாருடைய சாபம், அடியாருடைய வார்த்தை வாயிலில் வரக்கூடிய சூழ்நிலை நல்ல நிலையை நமக்கு ஏற்படுத்தும். இதையெல்லாம் சொல்லி நமக்கு ஆண்டாள் பார்த்து அற்புதமாக திருக்கண்டே பொன்மேனி கண்டே திகழும் மறுக்கரணி நிறமும் கண்டேன் கண்டேன். அப்படி எம்பெருமானுடைய திருப்பாதாதி கேசத்தை கண்டு அப்படி திருப்பானாழ்வார் எம்பெருமானிடத்தில் அமர்ந்தது போன்றே நாம் எல்லாம் அவனுடைய பெருமைகளை பாடி ஆண்டாள் பிராட்டினுடைய வாசனங்களை நாம் பாடி பரமன் துயில் என்ற பார்க்கடலில் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானின் அற்புதமான நிலைகள் எல்லாம் சொல்லி இதை நமக்கெல்லாம் உணர்த்தக்கூடிய நிலையாக அப்படி பத்தாம் பாடலில் கூறக்கூடிய நிலையானது எட்டாவது பாடலில் காட்டும் இறை அனுபவத்தில் இறை அடியாரை முன்னிட்டு செல்வது அவர்களுடன் சேர்ந்திருப்பது சிறப்பு என்பதோ, ஒன்பதாம் பாடலில் காட்டும் நல்வழி இறை அனுபவத்தில் நிலைப்பிருப்பவர்களுக்கோ இறை அனுபவத்திற்கு புதியவர்களை இணைத்துக் கொள்வதுமாகவோ, பத்தாம் பாடலில் இறை அனுபவம் பெற்றவர்களின் தொடர்பை பெறவோ அவர்களுடன் இணைப்பை தொடரவோ முயல வேண்டும் என்பதோ, இப்படியெல்லாம் நமக்கு காட்டக்கூடிய ஒவ்வொரு பாசனத்தின் வாயிலாகவும் நமக்கு அறிவுறுத்தி காட்டுகின்றது. ஆதலினால் அறியென்றும் அறியாத மானிடரை இந்த வையமும் சுமப்பது என்று சொல்லக்கூடிய நிலையாக இப்பொழுது எந்தமானிடத்தில் அந்த இரண்டாவது காட்சியாக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அப்படி வங்கம் என்று சொன்னால் கப்பல். அப்படி இலக்கிய பயன்பாட்டில் கப்பல் என பொருள்படுகின்றது. மனிதர்களை ஹைப்பர் காப்பியங்களில் ஆணினை, அப்படி ஆணினை பிச்சையிட்ட காதை என்று சொல்லக்கூடிய மனிதர்களினுடைய ஐம்பெரு காப்பியங்களில் ஆணிரை பிச்சை அதில் காட்டப்படக்கூடிய பொருளாகவும், சாதுவான் காதிரை, அப்படி சாதுவன் காதிரை என்னும் கம்பெனி அவர்கள் சாதுவன் திருக்கடல் திரைக்கடல் ஓடையும் திறவியும் தெரியும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் அப்படி சாதுவனும் காதிரையும் தம்பதிகளாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி திரைக்கடல் ஓடியும் தெருவில் தெரியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் வங்க கடல் என்றால் எம்பெருமான் பார்க்கடலில் பள்ளிக்கொள்ளக்கூடிய கடல் திருப்பார் கடல். அப்படி திருமகள் திருமகள் என்பன் அப்படி அவனிடத்தில் இருக்கக்கூடிய கப்பலை பெரிய கப்பல். அப்படி எம்பெருமான் மகாலட்சுமியையும் கேசவன்
என்கின்ற திருநாமத்தை பார்க்கடலை தடையும் பொழுது எம்பெருமான் வங்க கடற்கரைந்த மாதவனின் கேசவனை வங்கம் என்று சொன்னால் கப்பல், அப்படி கேசவன் என்று சொன்னால் வங்க கடற்கரைந்த மாதவனின் கேசவனை என்று சொன்னால் திருமகனை தன் திருமார்பில் வைத்துக் கொண்டதில் அதன் நிலையாக மாதவன் என்கின்ற கேசவன் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றான். அப்படி திங்கள் முகத்தி சேரியார் செந்தீரன்றி, திங்கள் என்று சொன்னால் சந்திரன், திரு என்று சொன்னால் மகாலட்சுமி, சந்திரனை போன்ற குளிர்ச்சியாக முகத்தை அழகை உடையவனே, ஒளி உள்ள முகத்தை கொண்டவனே என்று சொல்லி கண்ணபிரானை நாடி சென்று வழிபட்டு அப்படி இறந்து என்று சொன்னால் இறங்கி அவனிடத்தில் பறை என்று சொல்லக்கூடிய பறைக்கான நோன்பிற்கான பொருள்களை யாசித்து அப்படி பறை கொண்டு இறங்கிய நிலையோ பறை பெற்ற அந்த பறைக்குண்டான பொருள்கள் நோன்பிற்கு உண்டான பொருள்களை எல்லாம் பெற்று எப்படி பறை என்னும் கருவி நாகத்தை எழுப்பக்கூடிய பறை என்னும் கருவி அப்படி கருடகம்பம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் அனைவரும் நோன்பிற்காக வரும் பொழுது அதிகாலையில் அந்த இரவான நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் கருடகம்பம் என்று சொல்லக்கூடிய ஒளி பொருந்திய கம்பம் அப்படி ஆடை இதையெல்லாம் பறையாக யாசித்து அப்படி ஆண்டால் காட்டி இந்த நோன்பிற்கு உண்டான நிலையை கேட்டு அப்படி கண்ணனும் நான் தருகின்றேன் என்று சொல்லி அதை பறையாக யாசித்து பெற்று இப்பொழுது எம்பெருமானிடத்தில் சென்ற பாசனத்தில் பார்த்தோம் அல்லவா, பசுக்களை ஓட்டி சென்று மேற்பதோ மாடுகளை மேற்பதோ ஆடுகள் அதனுடைய பொழுதி நமக்கு அதாவது ஆட்டு கும்பலாக நடந்து செல்லும் பொழுது அதனுடைய புழுதி நம்பேற்பட்டால் அது நமக்கு பெரும் அதாவது என்ன சொல்வது என்றால் அந்த புழுதி அடியார்கள் மேல் அப்படிப்பட்டால் அபசாரம் ஆக பசுக்கள் நடந்து சென்று அந்த புழுதி நம்மேற்பட்டால் அது ஒரு குளியல் அப்படி அடியாசம் அப்படி இரண்டு பசுக்களின் நடுவில் சூரியன் எரிந்து கொண்டிருக்கும் அப்படி சூரியன் இருக்கும் பொழுது சூரிய வெளிச்சத்தில் மழை பெய்தது என்று சொன்னால் அது ஒரு குளியல். இப்படியாக நமக்கெல்லாம் ஆண்டால் வலியுறுத்தி இப்படி யாதவ குலத்தில் பிறந்த எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலத்து உண்டன்று பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, அப்படி ஒன்றும் தெரியாத ஆய்வுலத்தில் பிறந்த எங்களுக்கு கண்ணன் கேட்கின்றார் ஒன்னு ரெண்டு தெரியாது பாசுரங்கள் தெரியாது உங்களுக்கு எப்படிப்பட்ட இதிகாச புராணங்களை படிக்க தெரியாது உங்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கண்ணன் கேட்க அப்போது சொல்லுகின்றார் எங்களை தேடி வந்த ஒரு புண்ணியம் இருக்கு சொல்ல அப்பொழுது கண்ணா நீதான் எங்களை தேடி வந்து எங்கள் யாதவ குலத்தில் பிறந்து எங்களுடைய யாதவ குலத்தை பெருமிதம் படுத்தியவன் நீதான் கண்ணா. ஆதலால் உன்னுடைய உறவு எப்பேற்பட்ட உறவு அடியோமோடு நின்னோடு பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அப்படி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அடியார் பெருமக்களினுடைய உறவு ஒழிக்க ஒழியாது. அப்படி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத இந்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் ஆயர் குலத்தில் பிறந்த எங்களுக்கு நீயே அருளை தந்து இந்த நாடு நகரமும் நீ அளிக்கக்கூடிய அருளை சம்மானம் பெருமிதமாக இருக்க வேண்டும், அனைவரும் புகழும்படியாக இருக்க வேண்டும். உன்னுடைய சம்பவனை அதாவது நாடு நகரமும் போற்றக்கூடிய இந்த நோன்பினை
காத்தியாடி என்று சொல்லக்கூடிய விரதத்தை அப்படி ஆண்டால் யாசித்து பறை என்று சொல்லக்கூடிய அருளை கண்ணனிடத்தில் பெற்றார்கள். திருப்பாலையில் உள்ள 30 பாசனத்திற்கு இணங்க அதையெல்லாம் முன்பாக நோற்றி அப்படி அருள் என்று சொல்லக்கூடிய பெரும் பரிசு பொருளை கண்ணனிடத்தில் பெற்றார்கள். அப்படி கண்ணனிடத்தில் யாசித்து பெற்று அப்படி பறை என்று சொல்லக்கூடிய அருளை ஆண்டாள் பிராட்டி சொன்னது போன்று கண்ணனுடைய திருவடியில் நாம் சரணடைந்து அருளை பெற்று வையகத்தில் பிறந்த அனைவரும் வாழ்வாங்கு வாழ வந்திருக்கின்ற ஊர் பொதுமக்களுடைய நிலைப்பாட்டிற்கு பெரியாழ்வாருடைய அருள் கலாச்சாரத்தை பெற்று கண்ணனுடைய அருள் கலாச்சாரத்தை பெற்று இந்த சீதா பட்டாபிராருடைய அருள் கலாச்சாரத்தை பெற்று நம் ஜக்காங்கட்டை கிராமத்தில் உள்ள இப்படி பொதுமக்களினுடைய அற்புதமான அருள் கடாட்சத்தோடு அடியேன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய மூலமாக பிரபந்தத்தின் செயல்பாட்டு திட்டத்தின் கீழ் ஸ்ரீ சீனிவாச எதிர்த்த கடாட்ச மகா தேசிகனுடைய சிஷியாலாக அடியேன் திருப்பாவை என்னும் உபன்யாசம் இன்று நிறைவான 30 பாசனத்தில் அடியேனுக்கு தெரிந்த இந்த வியாக்யானத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன். ஜெட்டாங்கட்டி கிராம பொதுமக்களுடைய நல்லாசியோடு அங்கத்தோடு நிறைவு செய்து கொண்டு வாழ்வில் பிறந்த நாம் எல்லாம் இதை கேட்டவர்களுக்கும் எப்படி பசு கன்றினுடைய தோல் போர்த்தி பசுவிடத்தில் நிற்கக்கூடிய பாலை பெறுகின்றோமோ வள்ளல் பசுக்கள் என்று சொல்லுவது போல இங்கு வந்திருக்கின்ற வள்ளல் பெருமக்களுக்கும் திருப்பாவை என்னும் பாவை பாசுரத்தினுடைய கோர்வையாக போர்த்தி கண்ணனிடத்தில் சென்றோம் என்று சொன்னால் அவன் நமக்கு ஆண்டாள் பிராட்டியினுடைய பாவை அந்த போர்வை ஆகா இது வந்திருக்கக்கூடிய நம் தாயாருடைய மகாலட்சுமியுடைய ஆண்டாள் பிராட்டியினுடைய நீலாதேவியுடைய அடியார் பெருமக்கள் என்ற நிலையாக எம்பெருமான் அருள் கடாட்சத்தை புரிவான். அப்பேற்பட்ட நிலையாக இன்று இதை ஆண்டாள் பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடு நிறைவு செய்து கொண்டு பூர்த்தி செய்து கொள்கின்றேன். ராதாரமண கோவிந்தா கோவிந்த கோவிந்தா தலைவர்களே இந்த 30 நாட்கள் திருமணம்